ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து நம்ம ட்ரோனை விட்டு பார்த்தோம் அந்த வகுத்து மலை மேலே. ஸோ ஏற்கனவே பிளான் பண்ண மாதிரி பைக்கை கொண்டு போய் அந்த மறு எண்டில் மலைக்கு அந்த பக்கம் வந்து போய் நிப்பாட்டிட்டோம். ஸோ சுற்றி இங்கேருந்து சுற்றி அங்கே போகிறதுக்கு ஒரு 7 to 8 kilometers ஆயிடுச்சு. அந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்புகுடிப்பட்டி. அந்த செம்புகுடிப்பட்டி வழியாக போய் அந்த பைக்கை போய் பார்க் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ ஜஸ்ட்டு வந்து இந்த மலையில் மலையோட டெரெயின் ஃபீல் பண்ணுறதுக்காக தான் இந்த மலை மேலே நடந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 7 to 8 minutes ஆகுது இந்த மலையை ஏறி க்ராஸ் பண்ணுறதுக்கு. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு க்ரஷர் யூனிட்டு. ஸோ இந்த யூனிட் வந்து ஃபங்க்ஷனலாக தான் இருக்குது. ஸ்டார்டிங்லேருந்து அது இனிஷியலாக நம்ம பார்த்ததுலேருந்து இந்த யூனிட் இருக்குது. எப்போ பார்த்தாலும் ஆள் வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஹைவேக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இங்கே வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த மலையோட சுற்று வட்டாரத்தில் வேறு எந்த வீடு ஏதோ வில்லேஜஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. மலையோட ரெண்டு பக்கமும் இப்போ இந்த சைட்லேயும் சரி அந்த மறு சைட்லேயும் சரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 2 kilometer ரேடியஸ், 2 kilometer 3 kilometer ரேடியஸுக்கு வந்து எந்த வில்லேஜஸோ இல்லைனா வீடுலாம் எதுவும் இல்லை. ரீசன் பார்த்திங்கன்னா இது வந்து அந்த ஃபாரஸ்ட்டு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு கீழே வரனால அப்படியே சும்மா பிளெயினாக தான் இருக்குது. சின்ன மொட்டை மலை மாதிரி தான் இருக்குது. நிறையா ஒட்டடி பாதையாக இருக்குது இல்லை. ஸோ நாங்கள் ஏற்கனவே அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி மொதல் வந்துட்டோம். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ட்ராக் பண்ணிட்டோம். பைக்கு இல்லைன்னா சைக்கிள்லாம் கட்டாயம் இதில் போக முடியாது. நடந்து போகலாம். ஸோ அப்படி தான் இருக்குது. எந்த ஒரு பயம்லாம் இல்லை. ரொம்ப லோவாக தான் இருக்குது மலை வந்து. அதே மாதிரி இங்கே டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதை க்ராஸ் பண்ணிடலாம். ப்ராப்ளி இந்த இடத்துல தான் வந்து அந்த ஈக்கோ பிரிட்ஜை வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
ரொம்ப ஈஸியாக க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இப்போ முடித்த இடத்துலேருந்து புதுப்பட்டின்னு ஒரு இடம், அதாவது அலங்காநல்லூர் கிராமத்தோட சேர்ந்தது. ஸோ இந்த ஸ்ட்ரெச், இப்போ நம்ம அடுத்த வீடியோவில் வர ஸ்ட்ரெச் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கவர் பண்ணல. நம்ம முன்னாடி எடுத்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அலங்காநல்லூரில் வலசையிலேருந்து தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருந்திருப்போம். ஸோ அந்த வலசையிலேருந்து இந்த புதுப்பட்டி, அதுக்கப்புறம் அந்த வகுத்த மலை, இந்த ஸ்ட்ரெச் வந்து டோட்டலாக நம்ம வந்து கவரே பண்ணல. ஸோ நாளைக்கு வீடியோவில் ஸோ அந்த ஸ்ட்ரெச்சை நம்ம பார்ப்போம்.